सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ॐ सहना भवतु सहनौ मुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावदीतमस्तु माविद्विषावहै ॐ शान्ति शान्ति शान्तिः हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः हरिः ॐ मङ्गलाचरणं मोदल् मोदल् श्लोकम् चूडोत्सं चूडोत्तं सितचन्द्रचारुकलिका चञ्चच्छिखाभास्वरोलीलादग्धविलोलकामशलभः श्रेयोदशाग्रे स्फुरन् ूर्जदपारमोहतिमिर प्राग्भारमुच्चाटयन् चेतः सद्मनियोगिनां विजयते பன்னெண்டாவது ஸ்லோகம் நம்மளுடைய இதில் வந்து பன்னெண்டு டெக்ஸ்ட்டில் வந்து ஸ்லோகம் நாற்பத்தி ஒன்று சப்போஸ் வேறு யாராவது வேறு புஸ்தகம் ஃபாலோ பண்ணுறேன்னா வைராக்கிய சதக்கம் ஸ்லோகம் ஃபார்ட்டி ஒன் पन्ड सारम्या महान् स नृपतिः महान् स सामन्तचक्रं च तत् पार्श्वे तस्य च सा विदग्धपरिषतः ताश्चन्द्रबिम्बाननाः उद्वृत्तस्स च राजपुत्रनिवहः ते बन्दिनस्ताः कथाः यस्य वशादगात् स्मृतिपथम् कालाय तस्मै नमः श्लोकम् ओम्बोदे इल श्लोकं निवृत्ता भोगेच्छा पुरुषबहुमानोऽपि गलितः समाना स्वस्यार्ताः समाना स्वर्याताः सपदि सुहृदो जीविततमसा सुहृदो जीवितसमाः शनेर शणैर्यष्ट्युत्थानम् கணதி மிரு நயனே அஹோ மூட தரண்பாய மெயின் ஸ்லோகத்தில் பதினொன்று நம்பதுல பதினாலு தெரியுறது இல்லையா न संसारोत्पन्नम् चरितमनुपश्यामि कुशलम् विपाकः पुण्यानाम् जनयति भयं मे विमृशतः महद्भिः पुण्योदैः ரொம்ப சந்தோஷம் நம்ம இவ்வளோ ஸ்லோகம் வந்து பார்த்து முடிச்சிருக்கோம் வைராக்கிய சதகமானது ஸ்ரீ பரத்ருஹரி அவருடைய பல கிரந்தங்களில் இது ஒரு முக்கியமான விஷயம் வேதம் கொடுக்கக்கூடிய லட்சியம் அறம் பொருள் இன்பம் வீடு தர்ம அர்த்த காம மோக்ஷ அதில் பொதுவாக என்ன ஆகிடுறது அப்படின்னா நிறையா அந்த மாதிரி அனுஷ்டானம் பண்ணணும் இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணும் இப்படிப்பட்ட பண்புள்ள ஸ்ரீமானாக இருக்க வேண்டும் ஸ்ரீமதியாக இருக்க வேண்டும் நல்ல காரியம் செய்யணும் பரோபகாரம் செய்யணும் அப்படின்னு ஒரு ஒரு இண்டிவிஜுவலுடைய ஒரு ம ஒரு மனுஷனுடைய குணம் குணாதீசியங்கள் அல்லது அவனு அவனுக்கு இருக்கக்கூடிய பண்பு அல்லது வேத நெறி வாழ்க்கை இப்படிப்பட்ட வாழ்க்கை தான் வாழணும் அப்படிங்கிற எம்ஃபசிஸ் வந்து நம்ம நிறையா இருப்போம் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிற விஷயத்தை மேற்கொள்ளணும் அதில் தொடர்ந்து ஈடுபடணும் அதில் எங்கேயும் டீவியேஷன் வந்திருக்கக்கூடாது ப்ரஸ் இந்த மாதிரி முக்கியமாக அறம் செய்ய விரும்பு அப்படின்னு சொன்ன மாதிரி இந்த தர்மமான வாழ்க்கை தர்ம பிரதானமாக இருக்கக்கூடிய வாழ்க்கையில் இச்சை ஏற்படணும் அப்படிங்கிற விஷயத்தினால வேதமே என்ன பண்ணுறதுன்னா நிறைய பலாதிகளை சொல்கிறது நிறைய பிரயோஜனத்தை கு சுட்டி காட்டுறது இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய பிரயோஜனம் மட்டுமல்ல பல பல லோகங்களுடைய இரு பதினாலு லோகங்கள் அஃப்கோர்ஸ் நம்ம வந்து கீழே இருக்கக்கூடிய ஏழு லோகத்தை விட்டுடலாம் அது ஒரு எச்சரிக்கை எடுத்துக்கலாம் சப்போஸ் ஏதாவது தப்பு பண்ணுற மாதிரி ஏற்பட சுச்சுவேஷன் ஏற்பட்டதுன்னா கூட ஆனால் முக்கியமாக பூர்பஸ் வகா அந்த லோகங்களுடைய பலங்களையும் சொல்கிறது பலவிதமான ரிச்சுவல்ஸு பலவிதமான யஜ்ன யாகாதிகள் இல்லையா இது எல்லாம் குறிப்பிட்றது மூலியமாக ஏன் கூட போகிறதுக்கான வழிமுறை ஏற்படுத்தி கொடுக்கறது அப்போது பலன் சொல்கிறதுனால நேச்சுரலாக என்ன ஆகிடுறதுன்னா அந்த அப்படிப்பட்ட கிரியாவில் ஈடுபாடு அதிகமாகிறது ஆனால் எங்கே சிறு தவறு ஏற்படு விடுறது என்றால் அந்த பலத்தின் மேல் இருக்கக்கூடிய இச்சையும் அந்த பலத்தின் மேல் ஏற்படுறக்கூடிய ஆசையும் அது பிரதானமாகி அந்த பலன் அனுபவிக்கணும் அந்த சுக சந்தோஷத்தை அனுபவிக்கணும் சௌகரியங்களை அனுபவிக்கணும் அப்படிங்கிற விஷயம் பிரதானமாகி அதுவே வாழ்க்கையோடைய நோக்கமாக ஆகிவிடுறது இது வந்து ஒரு சின்ன மிஸ்டேக் ஸோ பாகவதத்தில் என்ன பண்ணுறது அப்படின்னா என்ன இந்த விஷயத்தை இப்படி ரிலீஜியஸாக தர்மத்தில் ஓங்கி இருக்கக்கூடிய வேதத்தை வந்து எந்த விஷயத்திற்காக பயன்படுத்தணுமோ எந்த பர்பஸுக்காக வேதமானது கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த விஷயம் வந்து மிஸ் பண்ணிடுறோம் மிஸ் பண்ணிடுறோன்னு எச்சரிக்கையை கொடுக்கறது இங்கே வந்து ஜாயந்திய கீதா கேட்டவாளுக்கு இது வந்து ஞாபகம் வரணும் அப்போ வேதத்துடைய லட்சியம் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம அலசி ஆராய்ந்து பார்த்தோன்னா சத் சங்கத்தில் நம்ம இருக்கிறதுனால என்ன புரியுறதுன்னா மோக்ஷம்தான் கொடுக்கக்கூடிய லட்சியம் அதற்கு சாதனமாக எல்லா விதமான கிரியா கிரமங்கள் ரிச்சுவல்ஸ்கள் தர்மமான வாழ்க்கை முறை பண்புகள் பரோபகாரம் இது எல்லாமே அதற்காக தான் இருக்கிறது அப்படிங்கிற கிளாரிட்டி நமக்கு ஏற்படும் இந்த கிளாரிட்டி ஏற்படுறதுக்கு வந்து நமக்கு எது நித்யா அனித்ய விவேகம்னு சொல்லப்படுது இவ்வளோ நாள் கர்மச்சி தான் இவ்வளோ நாள் நான் கர்மத்தை தொடர்ந்து புரிந்து வந்தேனே அந்த கர்மத்துடைய பலனானது எப்படி இருக்கிறது அப்படின்னா அந்த பலனை விசாரித்து பார்த்தோமே என்றால் அந்த பலமானது நிரந்தரமான விஷயம் கிடையாது அனித்தியமாக இருக்கக்கூடிய வஸ்துவாக இருக்கிறது அப்போ அந்த பலத்தின் மேல் மோகித்து கொள்ளாமல் அந்த பலத்தின் பலமே வந்து என்னுடைய லட்சியமாகி அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் லட்சியம்னு அதிலேருந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி மோக்ஷம் ஏவ லட்சியம் அப்படிங்கிறது வந்து நமக்கு கிளியர் கிளாரிட்டியோட நமக்கு உங்கள் கிடைக்கும் அப்படி அந்த மோக்ஷம்தான் லட்சியம்னு தெரிந்த பிறகும் இந்த கிளாரிட்டி நமக்கு அறிவு ஏற்பட்ட பிறகும் என்ன ஆகிடுறதுன்னா நமக்கு நேச்சுரலாக இவ்வளோ 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 ஜென்மா இவ்வளோ வருஷம் நம்ம வந்து இந்த ஜென்மாலையும் உட்பட இதுதான் அப்படின்னு அந்த அந்த விஷயத்தில் உழுந்துருந்தோம் இல்லையா எங்கே இன்பத்தை அனுபவிக்கலாம் எப்படி வந்து சந்தோஷம் இதுலேருந்து என்ன பிரயோஜனத்தை அனுபவிக்கலாம் அப்படிங்கிற மனப்பார்மையிலேருந்து என்ன பலன் அடையலாங்கிற மனப்பார்மையிலேருந்து பலன் முக்கியம் இல்லை இந்த க்ரியா இந்த ஆக்ஷன் அந்த ஆக்ஷனில் ஒழிஞ்சிருக்கக்கூடிய ஆட்டிடியூடு எப்படிப்பட்ட பாவனாவை இந்த ஆக்ஷன் பண்ணணும் இந்த காரியத்தை பண்ணணும் எதற்காக எந்த நோக்கத்திற்காக எந்த லட்சியத்திற்காக இந்த கிரியா எனக்கு பயன்படுறது இப்படிங்கிற இந்த கனெக்ஷன் ரொம்ப முக்கியம் அப்போ விவேகம்னு சொல்லப்படுறது வந்து ஒரு ஒரு கர்மமும் சித்தஷ சுத்தையே கர்ம என்னுடைய அந்த கர்ணத்தை பண்படுத்தி பக்குவப்படுத்தி தூய்மைப்படுத்துகிறது அதனால் என்ன ஆயிடுறது என்னுடைய வாழ்க்கையோடைய ஒரே லட்சியம் ஒரே ப்ரையாரிட்டி மோட்ச புருஷார்த்தம் அப்படிங்கிற விஷயம் விவேகம் ஏற்பட்டு மோக்ஷத்திற்காக மிச்சது எல்லாவற்றையும் இரண்டாம் பட்சமாக அல்லது செகண்ட் தேர்டு ப்ரையாரிட்டியாக மிச்ச உலகத்தில் அந்த பலனில் மேல் இருக்கக்கூடிய காமத்தில் மேல் இருக்கக்கூடிய ஒரு ஒரு சுக புத்தி இருக்கும் இது அந் இதுன்னு கிடைக்கும் இதனால் எனக்கு சந்தோஷம் இதனால் எனக்கு வந்து நிம்மதி அப்படிங்கிற ஒரு அந்த அந்த மோகம் அந்த சின்ன ஒரு தவறான விஷயம் அது நீங்கி தான் எனக்கு நிரந்தரமான சந்தோஷம் நிரந்தரமான காது பா பாதுகாப்பு நிரந்தரமான நிம்மதி அப்படிங்கிற விஷயத்தினால மோட்சத்திற்கு எல்லா விஷயத்தையும் நான் செய்வேன் மிச்ச எல்லா விஷயமும் எவ்வளோ முடியுமோ தகர்த்துட்டு மிச்சதெல்லாம் செகண்ட் ப்ரையாரிட்டி வச்சுப்பேன் அப்போ வாழ்க்கையில் வந்து மோக்ஷ புருஷார்த்தத்தை ப்ரயாரிட்டைஸ் பண்ணுவது என்ன ஆகிடுறது அதுதான் வைராகியம் ஆகிடுறது இப்போ மிச்ச எல்லா விஷயத்தையும் அதில் ஏற்படுறக்கூடிய அந்த சுக புத்தி பல இச்சா இது எல்லாவற்றையும் நகர்த்தி விட்டு தான் அப்படின்னு அதற்காக எல்லா எதையும் மாறுற சொல்ல மாற்ற சொல்ல எதையும் பண்ண சொல்ல அதே விஷயத்தை ஆட்டிடியூட் அண்ட் நாலேஜ் ஷிஃப்ட் ஆகிறது அப்போ டைரெக்டாக நமக்கு செய்யக்கூடிய காரியம் செய்யக்கூடிய கிரியாக்கிரமங்கள் நம்மளுடைய சமய வாழ்க்கை முறை எப்படி அமைகிறது இது எல்லாவற்றும் நமக்கு டைரெக்டாக மோக்ஷத்திற்கு எப்படிப்பட்ட தகுதி தேவையோ அதை கொடுக்கறது அப்போது இங்கே பர்துருஹரி என்ன பண்ணுறார் எப்படி நமக்கு இதை இந்த விஷயத்தை எப்படி நமக்கு சொல்கிறார் அப்படின்னா எதிலெல்லாம் நம்ம பற்று அதிகமாக வைத்திருக்கிறோம் எங்கெல்லாம் நம்ம வந்து தவறு பண்ணுறோம் அப்படிங்கிற விஷயத்தை தவறு நி நிகழறது அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்காட்டி இங்கே பாரு இது வந்து அப்படி கிடையாது அப்படிங்கிற நம்மளை சிந்திக்க வச்சு சப்போஸ் கொஞ்சம் நஞ்சம் நமக்கு வந்து இன்னும் டவுட்ஸ் இருந்ததுன்னா எதிரா லட்சியம் நீங்கள் சொல்கிறேன் சரி நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா இதிலேருந்து நமக்கு வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறதுக்கும் இது ரொம்ப அழகான ஒரு டெக்ஸ்டாக அமையிறது அதனால தான் வைராகியம்னு சொல்கிறதுங்க அறிவில் பல விஷயத்தை மோகித்திருந்துருக்கிற விஷயத்தில் அல்லது எது லட்சியம் எது ப்ரையாரிட்டி தெரியாமல் இதில் தான் சுகம் அப்படிங்கிற தவறாக எண்ணுங்கிற விஷயத்துலேருந்து அதிலேருந்து தியாகம் அதிலேருந்து விடுபடுவது வைராக்கியம் அதே நேரத்தில் தான் லட்சியம் அப்படிங்கிற தீவிரமாக அதில் கடந்து செல்றதுக்கு அதை தொடர்ந்து செல்றதுக்கான வழிமுறையாக வைராக்கிய சதகம் அமையிறது சரியா அதில் என்ன பண்ணுறார் அப்படின்னா நம்ம நூறு ஸ்லோகத்தில் ஒரு சின்ன பகுதி எடுத்து அதில் வந்து நம்ம சம்சார தோஷ தர்ஷன்கிற டாபிக் முதல்ல பார்த்துருக்கோம் அதில் வந்து முக்கியமாக திருஷ்ணா அதிருப்திங்கிறத பார்த்தோம் அப்புறம் கணிகத்துவம் பார்த்தோம் எப்படி எல்லா விஷயமும் தாக்காலிகமாக இருக்கிறது அப்படிங்கிற முக்கியமான விஷயம் பார்த்தோம் அப்போ ஒரு தாக்காலிகமான விஷயம் ஒரு இம்பர்மனடான விஷயம் இருந்ததுன்னா அதை சார்ந்து இருப்பது புத்திசாலித்தனமா இல்லையா இல்லையா இப்போ நமக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னா ஒரு கிரிப்பு வேணும் ஒரு 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 விஷயத்தை பண்ணணும்னா அந்த காரியத்தில் எப்படி ஈடுபடணும் அதோடைய ஃபங்க்ஷனிங் என்ன என்னெல்லாம் செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிற ஃபஸ்ட்டு பேசிக் அறிவு நமக்கு அந்த காரியத்தருடைய க்ரிப்பு நமக்கு கொடுக்கறது எனக்கு இன்னும் ஃபுல் ஹோல்டில் வரலை அப்படின்னு சொல்லுவோம் அப்போ நம்ம ஒரு ஒரு அறிவிலேயே நம்ம ஒரு க்ரிப்பு நம்ம ஜென்ரலாக பார்ப்போம் அதே மாதிரி எல்லா விஷயத்துலேயும் எல்லா நிகழ்வுகளிலும் நமக்கு ஒரு ஒரு டைட் க்ரிப் இருந்ததுன்னா எப்படி வேணால் பார்த்துக்கலாம் உன்னோட சப்போர்ட் இருந்ததுன்னா நான் என்ன வேணால் பண்ணிடுவேன் அப்படிங்கிற விஷயம் நமக்கு நிறைய பேர்கிட்ட இருக்கும் நிறைய விஷயங்களில் இருக்கும் இப்போ என்டையர் பிரபஞ்சமானது என்டையர் அனுபவமானது என்டையர் கர்ம பலமானது எப்படி இருக்கிறது அப்படின்னா இம்பர்மனண்ட்டாக இருக்கிறது எல்லாமே தாத்காலிகமாக இருக்கிறது இது இயல்பாக இருக்கிறது மாத்ரா ஸ்பர்ஷாஸ்து கவுந்தேய சீத உஷ்ண சுகதுக்கதாக ஆகமா பாயினோ நித்யாக தாம் தி திக்ஷஸ்வ பாரத அனித்தியமாக இருக்கிறது வந்து போகக்கூடிய விஷயமாக இருக்கிறது சுக்கம் துக்கமானது துவந்தத்துவாக இருக்கிறது கண்டினியூஸாக இது போயிட்டே இருக்கிறது இல்லையா அப்போது இதை புரிஞ்சுண்டு நம்ம என்ன பண்ணணும் எங்கே நம்மளுடைய டிபெண்டன்சி எங்கே வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு இல்லையா நம்ம நேச்சுரலாக என்ன ஆகிறது எல்லா விஷயத்துக்கும் எல்லா விதத்து மேலே டிபெண்ட்டாக இருக்க முடியறது இருக்க வேண்டி இருக்கிறது அப்போ எதுமேல டிபெண்ட்டாக இருக்கணும்ண்ணா இல்லையா அப்போது ஒரு சப்போஸ் ஒரு 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 மலை ஒரு இதில் ஏறுற வச்சுக்கோங்க சும்மா ஒரு ட்ரெக்கிங்னா நிறைய பேர் பண்ணுவா இல்லையா அங்கே என்ன பண்ணுவா ட்ரெக்கிங் பண்ணும்போது இல்லை சில பேர் வந்து பெரிய ஒரு பெரிய மௌண்டனில் வந்து மௌண்டனியரிங் பண்ணுவாள் அங்கங்கே ஆணி அடித்து இப்படி இப்படி ஏறுவா அப்போ அவளுடைய ஃபண்டமெண்டல் விஷயம் என்ன அப்படின்னா அந்த மலை அந்த மலையில் இருக்கக்கூடிய பாறை அந்த கல் அந்த மண் இல்லை அங்கே இருக்கக்கூடிய ஏதோ ஒரு விஷயமானது அங்கே ஸ்ட்ராங்காக இருக்கான்னு பார்ப்பாள் சொத்தத்தை அதை பிடிச்சிட்டு அடுத்த விஷயத்துக்கு மேலே ஏறலாம் அப்படின்னு புரியறதா அப்போ சப்போஸ் அந்த ஏறக்கூடிய மலை அந்த பாறை இது வந்து ஒரு வாட்டி அடித்தா புடக் புடக் புடக்குன்னு எல்லாம் கல்லும் விழுறது இல்லை மண் சறுக்கிறது நடக்க முடியல அப்படியே எவ்வளோ ஏறினாலும் சறுக்கிண்டு வரோம் சில இடத்துல இந்த பாலைவனம் இல்லையா டெசர்ட் அதில் போனோன்னா மண்ணு போக போக நம்மளை கீழே கொண்டு வந்துட்டே இருக்கும் டோட்டலாக கிரிப்பே நமக்கு ஏற்படாது அப்போது எவ்வளோ ஏறினாலும் வழக்கு கீழே வரத்துக்கும் க்ரிப் இல்லாமல் ஹோல்டு இல்லாமல் அப்படியே நம்ம முன் முன்னேற முடியாது முன் செல்ல முடியாது செல்ல முடியாது கங்கா பிரவாகமாக ஓடின் இருக்கிறது இல்லையா அவ்வளோ ஆனந்தமாக இருக்கும் பார்க்குறதுக்கு கங்கையில் குளிக்கணும் அங்கே போனால் அப்படியே ஃபுல்லாக இருக்கும் அப்படியே போய் நின்றுட முடியுமா அப்படியே போயிட முடியுமா அப்படின்னு என்ன பண்ணுவோம் ஒரு ஒரு கம்பியோ ஒரு செயினோ அங்கே கட்டியிருப்பான் அதை அப்படியே நன்னா பிடிச்சிண்டு அந்த செயினை பிடிச்சிண்டு அப்புறம் எவ்வளோ நேரம் வேணா கங்கையில வந்து நன்னா இது பண்ணலாம் அந்த செயின் இல்லாம வைக்கிற கால் கல்லுல வந்து அதுவும் பாசியா இருக்கு அதுவும் வளர்க்கறது தண்ணியும் மூவ் ஆகிறது எல்லாமே மூவ் ஆகுறதுன்னா நம்ம என்ன பண்ணுவோம் பிரவாக பிரவாகமாக போக வேண்டிதான் இல்லையா அப்போ இந்த உதாரணங்கள்னா நம்மளுக்கு என்ன காட்டுறது அப்படின்னா நம்ம உலகத்தின் மேல் உலக விஷயம் உலகத்தில் ஏற்படக்கூடிய அந்த சந்தோஷங்கள் சுகங்கள் அதிலேயே சார்ந்து இருந்து விட்டோமே ஆனால் செயின் இல்லாத கம்பி இல்லாத கங்கையில் குளிக்கிற மாதிரி அல்லது கிரிப் இல்லாத மலையில் ஏறுற மாதிரி என்ன ஆகிடும் வடுக்கை கீழே வந்துட்டே இருப்போம் மாறிண்டே இருக்கிற விஷயத்தை எங்கே எதை வந்து கிரிப்பு பிடிக்கிறது இல்லையா அப்போது வேர்ல்டு டிபெண்ட் உற்றார் உறவினர் வேர்ல்டுன்னா என்ன உற்றார் உறவினர் அவங்கக்கிட்ட அந்த சம்பந்தத்துலேருந்து ஏற்படுறக்கு நான் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் இதற்கு தவிர என்னெல்லாம் நான் உலகத்தில் அடையணும் அதுலேருந்து நான் என்ன எதிர்பார்க்குறேன் ஆஃபீஸு வீடு மனைவி மக்கள் இதெல்லாம் நமக்கு வேர்ல்டு அதில் அதிகமான சார்ந்து ஆனால் நம்பர் ஒன் அது அதிருப்தி தருதுன்னு பார்த்துட்டோம் ரெண்டாவது வந்து அது க்ஷணிக்கம் அநித்தியமாக இருக்கிறது தொடர்ந்து மாறிக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது மூணாவது என்னது நம்ம எதிர என்ன எதிர்பார்க்குறோம் என்ன விஷயம் பண்ணாலும் என்ன ஏற்பட்டாலும் அதிகமாக என்ன பாதுகாப்பு படுத்திக்கிறதுக்கு தான் இதெல்லாம் இப்படி வந்துட்டால் செட்டில் ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் நான் இதெல்லாம் அதெல்லாம் பெற்று இதெல்லாம் வாங்கி இதெல்லாம் பண்ணினா செட்டில் ஆகிடுவோம் இது செட்டில் ஆயிடுவோம் அப்படின்னா அதிகமாக என்னை செக்யூர் பண்ணிகிட்டே போகிறேனே தவிர ஏதாவது ஒரு விஷயம் எனக்கு பயத்தை உண்டாக்குற மாதிரி பயத்தை அதிகப்படுத்துகிற மாதிரி இருந்ததுன்னா என்ன பண்ணுவேன் மேக்ஸிமம் அதை அவாய்டு பண்ணிடுவேன் இல்லையா அப்போது ஒரு விஷயத்தை அடையிறதுக்கோ ஒரு விஷயத்தில் சுகத்தை எதிர்பார்த்து போகிறதோ ஒரு விஷயத்தை சந்தோஷம் பண்ணுறதுக்காக சந்தோஷம் ஏற்படுறதுக்காக அதில் ஆழமாக போகுவது ஆனால் அது எப்படிப்பட்ட இயல்பாக இருக்கிறது நேச்சர் எப்படி இருக்கிறது வந்து போகக்கூடிய விஷயமாக இருக்கிறது அப்போ நான் அதில் வந்து நிரந்தரமான சந்தோஷம் சந்தோஷமும் பாதுகாப்பும் எதிர்பார்த்தேன்னா யாருக்கு ஏமாற்றம் எனக்கு மட்டும்தான் ஏமாற்றம் அப்போது உலகத்தில் சார்ந்து இருப்பது என்றால் உலகத்தில் உலகத்தில் பர்மனன்ஸை எதிர்பார்க்கறது அது எனக்கு பர்மனெண்ட்டான சுகம் கொடுக்கும் அது எனக்கு பர்மனண்டான் பர்மனெண்ட்டான நிம்மதியை கொடுக்கும் முக்கியமாக பாதுகாப்பை கொடுக்கும் அப்படிங்கிறது வந்து வேர்ல்டு டிபெண்ட் ஆட்டிடியூடு அப்போ இந்த வேர்ல்டு டிபெண்ட் ஆட்டிடியூட்னால் எவ்வளோ கஷ்டம் இல்லையா ஒரு தாக்காலிகமாக இருக்கக்கூடிய விஷயத்தை அதில் பர்மனண்ட்டான விஷயத்தை எதிர்பார்ப்பது தப்பு இல்லையா சரி அப்போ எது பர்மனண்ட்டு சரி எது பர்மனெண்ட்டுன்னு சொல்லிடுங்களே உலகம் இல்லைன்னா ரொம்ப சிம்பிள் ஆன்சர் ரிலீஜியஸாக என்ன பண்ணுவான் பகவானை பிடிச்சிக்கோ பகவானுடைய பாதத்தை பிடிச்சிக்கோ பகவானை கெட் டீயா பிடிச்சிக்கோ எப்படி பக்தி பாவனா எல்லா விதமான சமய ஆக்டிவிட்டிஸ் எதற்காக பகவானை நான் கெட்டியாக பிடித்து கொள்வதற்கே அப்படி பகவானை கெட்டியாக சார்ந்து இருந்தேன்னா என்ன என்ன உலகத்தில் எப்படி எந்த விஷயம் வந்து போனாலும் எப்படிப்பட்ட நிகழ்வு ஏற்பட்டாலும் எனக்கு உடல் எல்லா விஷயமான என்னுடைய சார்ந்து இருக்கிறவங்களுக்கு எப்படி ஆனாலும் எப்படி இருப்பேன் நான் இது எல்லாமே பகவானுடைய விஷயம் பகவான் தான் அப்படிங்கிற விஷயத்தை பிடிச்சிட்டு இருக்கிறதுனால அங்கே என்ன செய்யணுமோ அதை மட்டும் செஞ்சுட்டு இருப்பேன் எப்படி ஒரு கம்பியை பிடிச்சிட்டு கங்கையில் குளிக்கிறேனோ சில நேரம் அப்படியே நம்மளை கொஞ்சம் எழுத்துட்டு போகும் ஆனால் திரும்பி கம்பியை பிடிச்சிட்டு ரெண்டு அடி முன்னாடி வரும் அப்போ பல கஷ்டங்கள் பகல் பல நிகழ்வுகள் வாழ்க்கையில் ஏற்பட்டாலும் அப்படிப்பட்ட நிகழ்வுகளை எதிர்கொள்றதுக்கு எனக்கு ஒரு கிரிப் இருக்கிறது அது ஈஸ்வரா பகவான் அப்போ ஈஸ்வரனை பகவானை சார்ந்து இருப்பது பேசிக் விஷயம் அது வந்து கர்ம யோகம் பேசிக் லெவல் சொல்கிறது அப்போது இதோடைய ஒன்று பகவானை சார்ந்து இருக்கணும் அது தர்ம பிரதான வாழ்க்கை அப்போ சப்போஸ் நம்ம சாதகர்களாக மோக்ஷ இச்சா கொண்டு இந்த நம்ம கிளாஸு கேட்டு இப்படி ஞானத்தை அடையணும் நான் யாருங்கிற விஷயம் புரியணும் அப்படிங்கிற பகவான் யாருங்கிற விஷயமும் தெரியணும் அப்படிங்கிற அறிவை நோக்கி நம்ம வந்தோமே ஆனால் நமக்கு எது பர்மனெண்ட்டு எது பர்மனண்ட்டா பகவதூபம் ஈஸ்வரஸ்வரூபம் ஆத்ம சைத்தன்யம் என்னுடைய ஸ்வரூபம் ஆத்ம சைத்தன்யம் அதுதான் நித்யம் நித்யா சுத்தகா அப்போ இந்த சரீரம் மனசு இதெல்லாம் எப்படிப்பட்டது உலகத்தை சார்ந்ததா இல்லையா இது எல்லாமே உலகத்தை சார்ந்தது இது எல்லாமே அனைத்தியம் புரியுறது இல்லையா அப்போது இது தெரியாமல் இந்த விஷயத்தில் உலகத்தை சார்ந்து இருக்கிறது மட்டுமே பகவானை மிஸ் பண்ணி பேசிக்காக அட்லீஸ்ட் ரிலீஜியஸாக நம்ம வந்து எல்லாமே பகவானு செயல் எல்லாம் கர்மவினை அப்படிங்கிற பேசிக் விஷயம் நம்ம பண்ணிட்டாலே பாதி விஷயம் பாதி பிரச்சனை இதுவாயிடும் அதனால ஃபஸ்ட்டு வந்து பகவானை சார்ந்திருக்கணும் அந்த பகவானை சார்ந்திருக்கிற பகவான் யாருங்கிற விஷயம் கேட்கறதுக்கான பக்குவம் நமக்கு ஏற்படுறதுக்கும் இந்த வைராகிய சதகம் இந்த விவேகம் நமக்கு ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணுறது புரியுறதா உலகத்தை பற்றின பரிசீலனம் விசாரம் பண்ணுவது மூலியமாக விவேகம் ஹென்ஸ் அதோடைய ரிசல்ட்டாக வைராகியம் ரிசல்ட்டாக ஏற்படுகிறது அதனால் பலவிதமான விஷயம் சொல்லி எப்படி ஆசையானது பூர்த்தி பண்ணி அதை நீக்க முடியாது குறைக்க முடியாது திருஷ்ணா சொன்னார் இல்லையா அதிருப்தி கண்டினியூ ஆகும் ஏன்னா அது இம்பர்மனண்ட்டாக அது எப்படி பர்மனண்ட்டாக திருப்தி பண்ண முடியும் அது இம்பெர்மனெண்ட்டுன்னு ஷனிக்கம்னு எடுத்து சொன்னார் அதே விஷயம் என்ன எல்லா உலகத்தை சார்ந்து சார்ந்திருப்பதனால பயத்தை தான் நமக்கு உண்டாக்குறது பயம் பயம் பயம்னு பயங்கர விஷயத்தை பாதுகாப்பின்மை என்னுடைய விஷயமாக இருக்கிறது பாரு அப்படின்னு எடுத்து காட்டுற நான் எப்படிப்பட்டவன் இன் ரியல் நேச்சர் பகவான் எப்படிப்பட்டவர் இல்லையா அனந்த ஸ்வரூபம் அனந்த ஸ்வரூபம்னாக்க அங்கே வந்து டோட்டல் பர்மனெண்ட்டு பாதுகாப்பு நம்பர் ஒன் அப்போ அப்படிப்பட்ட பகவான் நான்கிறது ஸ்வரூபத்தை ஞானத்தை அடைவது மூலியமாக எனக்கு பாதுகாப்பு எங்கே இருக்கிறது எனக்கு பாதுகாப்பு எது அளிக்கும் இந்த கேள்விக்கே இடம் இல்லாமல் போயிடும் எனக்கு பாதுகாப்பு தேவையில்லைன்னு புரியும் ஏன் அந்த பர்மனெண்ட்டு நித்திய ஸ்வரூபம் நான் அதனால் எதுக்கு பாதுகாப்பு இருப்பது எல்லாமே நான் தான் சர்வம் அகம் இல்லை சர்வம் பிரம்ம மயம் இல்லையா அப்படி வந்து அது அஃப்கோர்ஸ் அது அதற்கு தான் நம்ம கடந்து செல்கிறோம் அந்த வழியில் தான் அங்கே தான் போக போகிறோம் பட் இதுதான் விஷயம் இதற்கு நமக்கு பேசிக்காக வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய பற்றுன்னு சொல்லுவோம் அதுதான் டிபெண்டன்சி எப்படி சொல்லுவோம் பற்றுன்னு சொல்லுவோம் அட்டாச்மெண்ட்னு சொல்லுவோம் அதை கண்டிப்பாக எடுக்க வேண்டும் அந்த பற்று எப்படி வெளிப்படுறது பயமாக வெளிப்படுறது அப்போ இந்த கடைசி ஸ்லோகத்தில் நம்ம டாபிக் உள்ளே வந்தோம்னா புண்ணியானாம் ஜனயதி விபாக குஷலம் இல்லையா எப்படி நமக்கு வந்து பலவிதமான புண்ணிய காரியங்கள் எவ்வளோவோ புண்ணிய விஷயமானது பண்ணி அவர்கள் எப்படி இருக்கின்றார்கள் உலகத்தில் எல்லா விதமான சந்தோஷத்தை நல்ல மெட்டீரியல் லைஃப்பில் அப்படியே ஜாலியாக என்ஜாய் இருக்கார்கள் அப்படி பண்ணுறதுனால என்ன ஆகிடுறது மேலாக எல்லாம் நன்னாக தான் இருக்குது மேலோட்டமா பார்க்கறதுக்கு சூப்பராக ஆனா கொஞ்சம் அலசி ஆராய்ந்து நமக்கு பயத்தை உண்டாக்குறது அனுபஷ்யாமி புரியுறதா மேலாக பார்க்கறதுக்கு இதெல்லாம் நன்னா இருக்கிறது ஆழமா பார்த்தோம் என்றால் அது என்ன பண்றது ஒரு ஒரு விஷயத்தையும் அது அனித்தியமாக இருக்கிறது அது ஒரு நாள் இருந்து இன்னொரு நாள் போயிடும் அதனால் என்னது அது நேச்சுரலாக இது எங்கே எனக்கு நாளைக்கு இல்லாமல் போயிடுமோ அடுத்த மாதம் இப்படியே இருக்குமோ அப்படிங்கிற பயத்தை நேச்சுரலாக உண்டாக்குறது இந்த பொருள் எனக்கு இல்லாமல் போயிடுமோ இந்த அனுபவம் எனக்கு இல்லாமல் போயிடுமோ அப்படிங்கிற தொடர்ந்து அந்த பயம் இருக்கிறது அப்போ புண்ணிய பலன் புண்ணிய பலன் மேலாக நமக்கு எல்லா சந்தோஷத்தையும் கொடுத்தாலும் ஆழமாக பார்த்தோன்னா சிரஹா பரிக் பரிக்ரகிதாஷ்ட விஷயாக யார் அந்த விஷயத்தின் மேல் யார் அந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இதெல்லாம் எனக்கு வேண்டியது இதெல்லாம் எனக்கு வேண்டாதது அப்படின்னு யார் வைத்திருக்கிறானோ பற்றுன்னு சொன்னோம் அட்டாச்மெண்ட்னு சொல்கிறோம் விஷயி அப்படின்னு சொல்கிறோம் கடைசி சீ வரியில் விஷயி இருக்குது பாருங்க இந்த விஷயி யார் விஷயி யாருன்னா விசி நோத்தி பத்னாதி இத்தி விஷயா விஷயாங்கிற சொல்லுக்கு இது அர்த்தம் ஒரு பொருள் அது ஒரு பொருளாக இல்லாமல் அது எனக்கு ஒரு சுகத்தையோ துக்கத்தையோ கொடுக்கக்கூடிய விஷயமாக மாற்றி விடுகிறேன் அந்த பொருள் எதுவும் மாறுறதில்ல அதை பார்க்கறதுனால அதை பற்றி அதோடைய பிரயோஜனம் இருக்கிறதுனால தட் இஸ் க்ளோஸ் டு மீ அப்படிங்கிற அது மேலே ஒரு ஜீவ சிருஷ்டி உற்பத்தி பண்ணிடுறேன் ராக ஆப்ஜெக்ட் ஆஃப் ஹாப்பினஸ் ஆப்ஜெக்ட் ஆஃப் சாரோ அப்படின்னு கிளாஸிஃபை பண்ணி வச்சுடுறேன் பகுத்து வச்சுடுறேன் அதனால் என்ன ஆகுறது உலகமே என்ன ஆகிறது எனக்கு விஷயமாக ஆகிறது உலகத்தில் ஏதோ விஷயம் இது விஷயமெல்லாம் எனக்கு அடையணும் இது எல்லாம் எனக்கு தவிர்க்கணும் அப்படின்னு ஆகிடுறது மகாந்தோ ஜாயந்தே எல் ஆனால் அதே விஷயம் அந்த புண்ணியமே என்ன ஆகிடுறது ரொம்ப பவர்ஃபுல்லாகி என்ன எது உனக்கு நமக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா பொருள்களையும் அதில் இன்பத்தையும் எல்லாத்தையும் கொடுத்ததோ அந்த கொடுக்குங்கிற பொருளே என்ன எப்படி பண்ணுறது அப்படியே பிடிச்சி விட்டுருது அதுக்கப்புறம் சில விஷயங்களை விடவே முடியலை சில விஷயங்களை எதிர்கொள்ளவே முடியவில்லை புரியுறதா அப்போ அது ஒரு நாள் போயிடும் அதனால கஷ்டம் இல்லையா ஒரு நாள் அந்த மாதிரி நிகழ்வு ஏற்பட்டுடும் அதனால கஷ்டம் அதனால என்ன சொல்ல வரோம் அப்படின்னா இந்த உலகம் உலகமாக அது ஒரு பொருளாக நமக்கு ஒரு சாதனமாக பயன்படுத்தணும் அதையே சாத்தியமாக்கிடக்கூடாது சாத்தியம் என்னவா இருக்கணும் ஈஸ்வரவா இருக்கணும் ஈஸ்வர ஞானமாக இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் தேகி சம்ஸ்பர்ஷதா போகாக துக்க யோனக ஏவத ஆதி அந்தயந்த ஆதி அந் ஆதி அத்தியன் ஆதிவந்த கவுந்தேய நதேஷு ரமதே புதா இந்த தாத்காலிகமான இருக்கக்கூடிய விஷயத்தில் ஒரு ஞானியானவன் இதில் எந்த இச்சையும் கொள்ள மாட்டான் ஆப்போசிட் என்ன அக்ஞானி இந்த தாக்காலிகமாக இருக்க இருக்க விஷயத்தில் சுகத்தை எதிர்பார்ப்பது மூலியமாக துக்கமோ துக்கம் இல்லையா அப்போது என்ன ஆயிடுறது பலவிதமான விஷயம் ஒரு விஷயம் சந்தோஷம் ஏற்படும் போது அது போயிடுமோ இது எனக்கு இல்லாமல் போயிடுமோ இது எனக்கு வந்து விடுமோ இப்படி நிகழ்ந்து விடுமோ அப்படிங்கிற தொடர்ந்து பயம் ஏற்படுறது புரியுதா எந்த அனுபவத்திலையும் பகம் பயம் நிறைந்ததாக இருக்கிறது மகத் மகத்திஹி புண்ணியாக சிர கிரகீதாச்ச விஷயாக மகாந்தோ ஜாயந்தே யசனியா தாத்தும் விஷயினாம் விவசனம் தாத்தும் என்னாகிறது எல்லா விஷயம் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பற்றும் பயமாக என்ன துக்கமாக நமக்கு வெளிப்படுகிறது அதனால் என்ன பண்ணணும் உலகத்தை விஷயமாக ஆகக்கூடாது பதார்த்தமாக வைத்துக்கொள்ளணும் ஆல்ரெடி பதார்த்தமாக தான் இருக்கிறது நம்ம நம்மளுடைய பர்செப்ஷனை பேலன்ஸ் பண்ணிட்டோன்னா முடிஞ்சுது சரியா எதையும் நமக்கு வந்து அதிகமான விஷயம் இருக்கக்கூடாது அப்படி வந்து ஒரு ஒரு விஷயத்துலேயும் அந்த துக்கம் துக்கம் எப்படிப்பட்ட துக்கம் பயங்கிற விஷயம் இல்லையா ஒரு ஒரு விஷயமும் பயத்தை ஏற்படுத்துறது பயம் நிறைந்ததாக இருக்கிறது இன்செக்யூரிட்டி பொறிந்ததாக இருக்கிறது பயம் அப்படின்னா அந்த அப்படி அந்த விஷயம் மட்டும் இங்கே இன்க்ளூட் இல்லை பயம் அப்படின்னா சென்ஸ் ஆஃப் இன்செக்யூரிட்டி பாதுகாப்பின்மை பாதுகாப்பு இல்லாம இருக்கிறது பயமே விமர்சதா இல்லையா அப்போ ஆராய்ச்சி பண்ணி பார்த்தால் ஒரு ஒரு விஷயமும் எனக்கு ஆழமான பயத்தை உற்பத்தி பண்ணுகிறது அதை நம்ம அனுபவிக்கும்போது அந்த சுகத்தில் இருக்கும்போது நம்ம வந்து அதை ப்ராபப்ளி மிஸ் பண்ணிட சான்ஸ் இருக்குது அதனால் இங்கே சொல்கிறார் அப்போ எதை பற்றின பயம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அழகாக அடுத்த ஸ்லோகத்தில் சொல்ல போகிறார் பார்க்கலாமா ஆ ஸ்லோகம் மெயின் டெக்ஸ்டில் வந்து முப்பத்தி ஒன்று முதல்ல பதினஞ்சு போகே ரோக பயம் குலேஷ் பயம் वित्तं नृपालाद्भयं मानेदन्यभयं भले रूपुभयम् रूपे जराया भास्त्रे वादिभयं गुणे खलभयम् काये कृतान्ताद्भयम् சர்வம் வஸ்து பயான்விதம் புவிர்ணாம் வைராக்கியமேவாபயம் முதல் வரியில் கரெக்ஷன் என்ன வித்தம் நிப்ரா நிப்ராலாபயம் அப்போது இப்போ போன ஸ்லோகத்தில் எல்லா மெட்டீரியல் லைஃப்லேயும் சர்ஃபேஸ் லெவலில் ஜாலியாக இருக்கிறது அது அனுபவிக்கிறது புண்ணிய பலனை அனுபவிக்கிறது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கிறது அதனால் புண்ணியத்திற்காக மட்டுமே வாழ்க்கையை வாழ்வது அதற்காக மட்டுமே உலகத்தை பயன்படுத்துவது சரியாக தான்னு இருக்கிறது மேலாக பார்த்தால் ஆனால் ஆழமாக பார்த்தால் ஒரு ஒரு விஷயத்திலையும் நமக்கு ஒரு ஒரு என்னெல்லாம் அடையிறோமோ எப்படிலாம் அனுபவமோ எல்லா இடத்துலையும் பயம் நிறைந்ததாக இருக்குதுன்னு சொன்னார் அதை எப்படிங்கிறது எக்ஸ்பிரஸ் அன்றார் எப்படி போகே போகே ரோக பயம் போகே அப்படின்னா எல்லா விதமான சென்ஸ் ப்ளஷர் வந்துடும் எல்லா விதமான அனுபவங்கள் எல்லா எக்ஸ்பீரியன்ஸும் இல்லையா இந்த காலத்தில் சொல்லணும் அப்படின்னா அப்பா வெளியில் போய் சாப்பிட்றது பார்ட்டி பண்ணுறது அங்கே போய் அங்கே ஜாலியாக இருக்கிறது சாட்டர்டே சண்டே ஆனால் அங்கே போகலாமா இங்கே போகலாமா எவ்வளவோ ஆக்டிவிட்டீஸ் என்ன மெயினாக வந்து பாடி ஹாப்பியாக இருக்கணும் மனசு ஹாப்பியாக வச்சுக்கணும் இல்லையா அதுக்கு என்ன வேணால் பண்ணலாம் அதுக்கு எவ்வளோ வேணால் பணம் சம்பாதிக்கலாம் அதுக்கு எவ்வளோ வேணால் பணம் செலவழிக்கலாம் எவ்வளோ செலவழிக்கணுமோ எவ்வளோ கோவோ செலவை வந்து நம்ம அதிகமாக திங்க் பண்ணி வச்சுருக்கோமோ அவ்வளோ கோவல நேச்சுரலாக சம்பாதிப்போம் இல்லையா அப்போது பணத்தினால இதெல்லாம் அனுபவிச்சு அதெல்லாம் அனுபவிச்சு போகஹா அங்கே சாப்பிட்லாம் இதை சாப்பிட்லாம் அதை சாப்பிட்லாம் இதை சாப்பிட்லாம் அங்கே சுத்தலாம் இங்கே சுத்தலாம் இப்படியே வாழ்க்கையாக இருந்ததுனாக்கா என்ன சும்மா சும்மா ஒரு ரெண்டு 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 வாரம் மூணாவது வாரம் திரும்பி மூணாவது பீட்சா சாப்பிட்டேன்னா சும்மா எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் என்ன ஆகிடுறது வயர் அப்செட் நாலு நாள் வெளியில் சாப்பிட்டோன்னா ஓ ரொம்பவே அப்செட் இன்னைக்கு ஃபுல்லாக வெளியில் சாப்பிட்றோம் இதில் பண்ணுறோம் அது பண்ணுறோம் அதெல்லாம் சாப்பிட்றோம் ஓ இன்ஃபெக்ஷன் அதுவும் இப்போது வந்து எல்லாமே ஆப்போசிட்டாகிடுது எல்லாம் வீட்டில் தயிர் சாதமாவது சாப்பிட்டானோம் கரிகாய் இல்லையா தயிர் சாதம் சாப்பிடு புதுசாக சுண்டைக்காய் சுண்டைக்காயை ஏதாவது எதாவது நர்த்தங்களை வச்சுன்னு சாப்பிடுங்கோ அப்படின்ற எல்லாரும் அப்போது எவ்வளோ கோலம் நம்ம போகத்தில் இருக்கோமோ எவ்வளோ கோலம் சென்ஸ் இருக்கோமோ அவ்வளோ கோளோ ரோகம் அந்த ரோகம் ஒளிந்திருக்கிறது அந்த இதெல்லாம் பண்ணினா இது வந்துருமோ இதெல்லாம் பண்ணினா சுகர் வந்துருமோ இதெல்லாம் இப்படியே சாப்பிட்டு இருந்தா பிபி வந்துருமோ இல்லையா போகே ரோக பயம் அப்புறம் என்னது கூலே ஷுதி பயம் அடுத்தது என்னது ப்ரெஸ்டீஜு நேம் ஃபேம் எதில் குளத்தில் நான் அந்த குளத்தை சார்ந்தவன் நான் இப்படிப்பட்ட குடும்பத்தில் இருக்கக்கூடியவன் எங்கள் தாத்தா பரம்பரெலாம் என்ன மாதிரி பரம்பரை தெரியுமா அப்படிங்கிற விஷயமானது ரொம்ப ப்ரௌடாக இருக்கிறது விஷயம் கண்டிப்பாக இந்த ஃபேம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல் எல்லோரும் வந்து பெருமையாக சொல்லிப்பாத நோ டவுட்டு இல்லையா அது எல்லாம் பெருமையாக சொல்லிண்டால் கூட என்னது என்ன பயம் இருக்கும் இந்த குலப் பெருமை குலத்திற்கான பெருமை எங்கே வந்து இது நஷ்டமாயிடுமோ யாராவது ஏதாவது இழிவு ஏற்பட்டு விடுமோ ஏதாவது அவமானம் ஏற்பட்டு விடுமோ எப்படிப்பட்ட ஃபேமிலி எப்படிப்பட்ட வந்து என்ன பெரிய வேத வித்து இதெல்லாம் சொல்லுவா இல்லை பெரிய பிஸ்னஸ் மேன் பெரிய பிஸ்னஸ் மேக் நட்டு இவ்வளோலாம் பண்ணியிருக்கா எல்லா குடும்பத்துக்கும் இவ்வளோ பேரை வந்து சாப்பாடு போட்டிருக்கா இந்த மாதிரி பெரிய 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 குளங்கள்லாம் நிறைய ஃபேம் இருக்கிறது அங்கே என்ன பயம் ஏற்படுறது அதே விஷயத்தை மெயின்டைன் பண்ணணும் ஃபேமிலி வேல்யூஸை மெயின்டைன் பண்ணணும் அந்த ரெஸ்பெக்ட் அப்படியே திரும்பி திரும்பி வந்துட்டுருக்கணும் எங்கேயுமே அதை குறைந்திடக்கூடாதுங்கிற பயம் இருக்கிறது வித்தை வித்தம் ட்ரிபாலா பயம் ட்ரிபாலா அப்படின்னா ராஜா வித்தம் நிறைய பணம் சம்பாதிச்சா நிறைய பணம் இருந்தால் என்ன பயம் திருட்டு பயம்னு சொல்லாதீங்க நிறைய பணம் இருந்ததுன்னா முதல்ல வந்து எங்கே ஐடி ரைடு வந்துடுமோன் இருப்பாலனா அட்மினிஸ்ட்ரேஷன் இல்லை ராஜான்னு சொன்னேன் நிறைய பண்ணால் அதை கட்டு காக்கணும் எல்லாத்தையும் கவர்மெண்ட்டு எங்கே எடுத்துகிட்டுருவானோன்னு பயம் எல்லாத்துக்கும் கணக்கு கேட்கணும் இல்லையா ஒரேடியாக நிறைய எப்படி சம்பாதிக்க முடியும் சைடில் தான் சம்பாதிக்க முடியும் இல்லையா அப்போது பயம் எது இருக்குது எப் யார் வந்து எடுத்துகிட்டுருவாலோ மெயினாக இன்கம் டேக்ஸ் ரைடு அந்த இது இந்த இது அப்படின்னு அட்மினிஸ்ட்ரேஷன் இல்லையா இப்போ எல்லோரையும் வந்து பிடிச்சி உள்ளே போட்டு கேட்டுருக்கான் எப்படி இந்த பணத்தை சம்பாதிச்சு அப்படி சம்பாதிச்சு அப்படின்னு சரியா ஓகே மானே தைன்ய பயம் சில பேருக்கு இது இருக்கும் ஜென்ரலாக வந்து மானம் இல்லையா ஒரு வந்து ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கும் ஒரு ஸ்டே ஸ்ட்ரேச்சர் இருக்கும் அது அதிகமாக வந்து நம்மளை வந்து என்ன பண்ணுறது அப்படின்னா அந்த மானம் இருக்கும்போதே தைன்ய பயம் எங்கே அவமானம் ஏற்பட்டு விடுமோ எங்கே ஹியூமிலியேட் ஆயிடுவோமோ யாராவது ஏதாவது சொல்லிடுவாளோ இல்லையா அப்பமானங்கிறது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறது இல்லையா அவமானம் ஏற்பட்டால் அவளோட உயிரியல் இருக்கிறதுக்கே கஷ்டமாக இருக்கிறது அப்போ ஹே அர்ஜுனா யுத்தகலத்தில் விட்டு அப்படியே தனுர்தரன் நீ இந்த யுத்த களத்தை விட்டு ஓடி போனேன்னா உலகம் எப்படி பேசும் எப்படிப்பட்ட அவமானத்தை நீ எதிர்கொள்வாய் உன்னால உயிரே வாழ முடியாதுங்கிறார் கிருஷ்ணன் அதனால மானம் மானத்தின் மேல் அதில் அதை அதை சார்ந்து அதையே இருந்தோமே ஆனால் அபமான பயம் பலேரிப்பு பயம் பெரிய பலசாலி அவ்வளோ சக்தி இருக்கிறது அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது இதெல்லாம் இருக்கிறது அப்படிப்பட்ட விஷயம் யார் என்ன ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற எண்ணம் இருந்ததுன்னா கூடவே என்ன இருக்கும் ரிப்புஹு ரிப்புஹுனா சத்ரு என்னை விட அதிகமாகத்தான் பலசாலியாக இருப்பானோ என்னை விட அதிகமாகத்தான் இருப்பானோ உன்னை பார்த்தா என்ன பால பார்த்தா இப்படி இருக்கான்னு என்னோட அதிகமாக பயமாக இருப்பானோ அப்படிங்கிற பயம் தொடர்ந்து இருக்கிறது அல்லது இந்த பலம் போய்விடுமோ அப்படிங்கிற பயமும் இருக்கிறது இது எல்லாத்தையும் அதை போட்டுக்கணும் மானம் போய்விடுமோ விடுமோ குல ஸ்டேட்டஸ் போய்விடுமோ இல்லையா அப்படி வித்தம் போய்விடுமோ அப்படிங்கிற பயம் சாஸ்திரே வாதி பயம் பெரிய பண்டிதன் அவர் எதுக்கு பயப்படுவார் யாராவது நான் படித்த விஷயத்திற்கு மேலே அதிகமாக படித்திருப்பார்களோ என்னை வாதத்தில் தோற்கடித்து விடுவார்களோ இல்லையா இது ஸ்காலர்ஸ்க்கெலாம் இருக்கக்கூடிய பிரச்சனை அந்த ஸ்காலர்ஷிப் அந்த 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 ஞானத்தில் இருக்கக்கூடிய தாட்யம் அது நான் அது வந்து யார்கிட்டையாவது இதுவாகிடுமோ அப்படிங்கிற பயம் குணே கலபயம் குணே கலபயம் பலேரிப்பு பயம் ஆ ரூபே மானியே தைன்ய பயம் பலம் பார்த்துட்டோம் ரிப்பு பயம் ரூபே ஜராயா பயம் அது மிஸ் ஆகிடுத்து ரூபே ஜராயா பயம்னா என்ன அர்த்தம் அவ்வளோ அழகாக இருக்கேன் பாரு அழகு மேலே எவ்வளோ கோவம் இருக்கிறதோ பயம் இந்த அழகு போயிடுமோ என்ன இதெல்லாம் ஒரு நாள் போயிடுமோ நிறைய ஃபோட்டோலாம் வரும் இவர் இவை இந்த இந்த பெண்மணி யார் கண்டுபிடிங்கள் ப பதினஞ்சு வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் முன்னாடி இப்படி இருந்தா பெரிய ஸ்டார் ஹீரோயின் ஹீரோ இப்போ எப்படி இருக்கார் பாருங்கோ சுருங்கி போய் ஒடுங்கி போய் கேன்னு இருக்கார் பாருங்கோ அப்படின்னா தெரியும் அப்போது எவ்வளோக்கு அவ்வளோ அழகு அந்த ரூபத்தில் நம்ம இருக்கோமோ அது அவ்வளோக்கு எவ்வளோ எவ்வளோ பயம் வருது ஓல்டேஜுக்கு பயம் எங்கே எல்லாம் போயிடுமோ ஃபியர் ஆஃப் ஓல்டேஜ் குணே கல பயம் எவ்வளோ கோளோ நற்குணங்கள் வர்ச்சுஸ் எல்லாம் நம்ம இப்படிப்பட்டவன் அப்படிப்பட்டவன் அப்படிலாம் இருக்கிறதோ என்ன வேணும்டேன்னு இதெல்லாமே அசிங்கப்படுத்துறதுக்கும் கிண்டல் பண்ணுறதுக்கும் நிறைய பேர் இருக்கா இல்லையா அவளுக்கிட்ட கிட்ட பயம் ஐயோ இவன் வந்து துஷங்க கண்டு பயப்படுவோம் ஏன்னா அவளுக்கு ஒன்றும் வேல்யூஸ்லாம் கிடையாது என்ன வேணால் பேசுவான் எப்படி வேணால் சொல்லுவான் குணே பயம் காயே கிருத்தாந்தாத் பயம் அடுத்தது என்னது காயா காயாக என்னது ஷரீரம் எவ்வளோ கோவில சரீரத்தில் அட்டாச்மெண்ட் கொடுக்குறோமோ அவ்வளோ கோலம் என்னாகிறது கிருத்த பயம் யார் எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவை கொண்டு வருகிறானோ யாரது யம தர்ம ராஜா கிருத்தாந்தா யமன கண்டு பயம் இந்த சரீரம் விட முடியாது மரண பயம் கொஞ்சம் உடம்புக்கு வந்துட்டா போதும் அவ்வளோ டென்ஷன் அவ்வளோ விஷயம் இல்லையா எது இதெல்லாம் காயத்தின் மேல் இருக்கக்கூடிய பற்றை குறிக்கிறது சர்வம் வஸ்து பயான்மிதம் பூவின் நாம் புரியுறதா அப்போ உலகத்தில் இருக்கிற எதை எந்த விஷயத்தை அடைந்தாலும் எப்படிப்பட்ட விஷயமா இருந்தாலும் அது பயம் கொடுக்கக்கூடிய விஷயமாகிறது யாருக்கு யாருக்கு போன ஸ்லோகத்தில் விஷயின்னு பார்த்தோமே விஷயி எவன் இதெல்லாம் பிடித்த விஷயம் இதெல்லாம் எனக்கு சுகம் கொடுக்கக்கூடிய விஷயம் எவன் உலகத்தில் பற்று கொள்ளிருக்கிறானோ எவன் இந்த அனுத்தியமான பிரபஞ்சத்தில் சார்ந்திருக்கிறானோ அவனுக்கு அதனால் என்ன வைராக்கியம் ஏவ அபயம் புவின் நாம் இந்த சர்வ பிரபஞ்சத்தில் வைராக்கியம் ஏவ அபயம் இல்லையா வைராக்கியமேவாபயம் அபயம்னு வருதங்க வைராகியம் ஏவ அபயம்னு பிரிச்சுக்கணுங்க சரியா அப்போ என்ன ஆகிறது இது வைராக்கியம் இது இவ்வளோ விஷயம் இவ்வளோ சொல்லியிருக்கே போகஹா குலஹா வித்தம் மானம் பலம் ரூபம் சாஸ்திரம் குணம் காயம் சர்வம்னு வேற போட்டுட்டார் இது எல்லாவற்றிலும் ஒரு பர்மனென்சி புத்தி இது எனக்கு நிரந்தரமான சுக நிம்மதியை கொடுத்துரும் அப்படிங்கிற அந்த சுக புத்தி இல்லாமல் இருக்கிறது வைராகியம் அனித்ய தர்ஷனம் இதையெல்லாம் க்ஷணிக்கம் இருந்து போகக்கூடிய விஷயம் இருக்கும்போது யூஸ் பண்ணுங்கோ இல்லைனா இல்லை போயிடுதா ஓகே வந்தால் ஓகே போனால் ஓகே அப்படிப்பட்ட விஷயம் வைராக்கியம் அதுதான் அபயத்தை கொடுக்கும் இல்லையா அப்போ அபயஹஸ்தம் பகவானை பார்க்குறோம் என்ன சொல்றார் பகவான் அபயஹஸ்தம் ஏ உலகத்தை விட்டுவிட என்னை என்மேல் பற்று உலகத்தின் மேல் பற்று வைக்காதே என் மேல் பற்று வைப்பது மூலியமாக உன்னிடத்தில் எல்லா பற்றும் அருந்துவிடும் அப்படிங்கிற விஷயத்தை கண்டினியூ பண்ற அடுத்த ஸ்லோகம் மெயின் டெக்ஸ்ட்ல முப்பத்தி ரெண்டு அப்படியே நெக்ஸ்ட் ஸ்லோகம் நினைக்கிறேன் आक्रान्तं मरणेन जन्म जरसा चात्युज्ज्वलं यौवनम् सन्तोषो धनलिप्सया शमसुखम् प्रौढाङ्गणा लोकैर्मोकैर्मत्सरिभिर्गुणा वनभुवः व्यालैर्नृपादुर्जनैः स्थैर्येण विभूते विभु विभूतयोपहता கிரஸ்தம் கேனவா முதல் இதில் ரெண்டாவது வரியில கலெக்ஷன் கரெக்ஷன் என்ன அப்படின்னா ப்ரௌடாங்கனா விபிரமே கரெக்ட் பண்ணிக்கோங்க சரி அப்போ என்ன ஆகிறது இதே விஷயம் எப்படி பயம்னு சொல்கிறாரோ என்ன எப்படி அந்த பற்றை எடுக்கணும் இல்லையா அதுதான் மெயின் இதெல்லாம் எனக்கு இருந்தே ஆகணும் இதெல்லாம் போயிவிடுமோ இதுதான் பயம்னு சொல்கிறோம் அப்போ என்ன சொல்கிறாரு இங்கே ஆக்ராந்தம் மரணேன ஜென்ம சொல்கிறார் ஜென்ம ஜென்மம்னு ஒன்று இருந்ததுன்னா அந்த ஜென்மம் எதனால் தாக்கப்படுகிறது எப்படி அது ஜென்மமானது அட்டாக் ஆகிறது எதை ஜெ எது ஜென் எ ஜென்மத்தை எது அட்டாக் பண்ணுறது ஜென்மம்னு ஒன்று இருந்தால் மரணம்னு ஒன்று இருக்கும் அப்படிங்கிறத வந்து எப்படி சொல்கிறாருன்னா ஆக்ராந்தம் ஆக்ராந்தம்னா அட்டாக் பண்ணுறது ஜென்மம் எதனால் அட்டாக் பண்ணப்படுகிறது மரணேன ஜென்மம் இருந்தால் ஹித்ருவோ முத்ரு ஜாத்தசிய ஹித்ருவோ மிருத்யு துருவம் மிருத்ய சுத்தசிய வந்தால் வந்த விஷயம் கண்டிப்பாக தான் தீரும் அதுக்கப்புறம் என்ன யௌவனம் யௌவனம் ச உஜ்வலம் ஜரசா அப்போ எவ்வளோம்னா என்ன வாலிபம் யூத் அது ஆக்ராந்தா எவ்வளம் உஜ் அப்படி உஜ்ஜலமான அப்படி ஸ்ட்ராங்கான மெயின் பிரைம் உஜ்ஜலமாக இருக்கக்கூடிய அந்த எவ்வளம் எதனால் ஆக்ராந்தா ஜரசா ஆக்ராந்தம் புரியுறதா எது ஜரசா ஜரசாகனா என்னது வயோதிகம் எவ்வளம் இருந்தால் என்ன ஆகிடும் ஃபாலோவிங்கை ஓல்டேஜ் விருத்தா வந்துடும் அதனால் பற்றுக்கொள்ளணும் சந்தோஷோ சோ சந்தோஷ திருப்தியை குறிக்கிறது குறிக்கிறது அது எதனால் பாதிக்கப்படுகிறது எதனால் அட்டாக் பண்ணப்படுகிறது அதை இதை இந்த இவ்வளோ பணம் வேணும் சொத்து வேணும் அப்படிங்கிற பேராசையினால் அந்த கண்டென்மெண்ட் திருப்தியானது பாதிக்கப்படுகிறது ஷமசுகம் ப்ரௌடாங்கனா விப்ரமை ஷமசுகம் காம் மைண்ட் சாந்தமான மனசு எப்படி எப்படி ஆக்கிரமிக்கப்படுகிறது ப்ரௌடாங்கனா விப்ரமை இல்லையா எப்படி ஒரு வாலிப பெண்ணோ பையனோ அவனுடைய அவளுடைய ஆக்காரத்தினால் மனசில் சஞ்சலம் ஏற்படுறது மனசில் தாகம் ஏற்படுறது மனசானது டிஸ்டர்ப் ஆகிறது பிரௌடாங்கனா ரிபிர் குணாகா குணாகா மத்சரிபிஹி லோகைஹி அப்படி என்னது எல்லா விதமான நற்குணங்கள் பண்புகள் நான் அடைந்தது பாதிக்கப்படுகிறது பொறாமை பிடித்தவர்கள் விக்கெட் பீப்புளால பொறாமைனால அப்படிப்பட்ட சங்கத்தினால எல்லா குடமும் போகிற அளவுக்கு ஆகிறது பிரிட்டிஷ்காரன் என்ன பண்ணான்னா எவ்வளோ நேச்சுரலாக எல்லாரும் குருங்களா இருப்பா எல்லாருமே அப்படியே இருப்பா எங்க பாரு அவன் மட்டும் இப்படி பண்றான் பாரு இது மட்டும் அப்படி பாருன்னு வேணுன்ட்டுன்னு நிறைய விஷயம் பண்ணி பேசிக் வேல்யூ சிஸ்டம் வந்து கொலாப்ஸ் பண்ணுவான் வியாழகி வனபுவஹா இதெல்லாம் இப்படி இருக்கேன் நான் எங்கேயாவது காட்டுக்கு போயிடுறேன் அப்படின்னு யோசிச்சோம்னா வியாலைகி எல்லா விதமான காட்டில் என்ன இருக்கும் அங்கே காலியா இருக்கிறதா வியாலைகி எல்லா விதமான ஜந்துக்கள் ஆக்கிரமிக்கக்கூடிய ஜந்துக்கள் வனபுவஹா நிருபா துர்ஜனைகி இல்லையா அப்போ ராஜாக்கு என்ன பிரச்சனை ராஜா எதனால் ராஜா ராஜா ராஜ்யமானது வந்து ரிப்புஹு எல்லா விதமான எதிரிகள் மூலியமாக பாதிக்காத துர்ஜனைகி அப்படிங்கிற அஸ் அஸ்தைரியன விபூத்தையா ஆக்ராந்தா அப்போ எல்லா விதமான பேரு புகழ் சொத்து சம்பத்தி ஆஸ்தி எல்லா விதமான மானம் எல்லாம் எப்படி எதனால் ஆகிறது அஸ்தைரியம் அஸ்தைரியம்னா என்ன அது அனித்தியமாக இருக்கிறது இல்லையா இதெல்லாம் பேர் எப்படிலாம் நான் இருந்தேன் தெரியுமா எப்படிலாம் இருந்தேன் தெரியுமா இப்போ எதுவுமே இல்லை புரியதா எல்லாமே எல்லாமே என்னெல்லாம் வருதோ இப்போ எல்லாமே பேர் எவ்வளவு ஏற்பட்டாலும் அஸ்தைரியம் அதனால இது ஆக்கிரமிக்கப்படுகிறது அப்போ கிம் கேனவா கிரஸ்தம் கிரஸ்தம் கிம் கேனவா அப்போது எதாவது ஒன்று உலகத்தில் ஈஸ்வரனோட படைப்பில் படைத்த விஷயத்தில் உலகத்தில் ஏதாவது ஒன்று நிரந்தரமாக ஆக்கிரமிக்கப்படாததை அழியக்கூடாத ஏதாவது ஒன்று இருக்கா அப்படின்னு கேட்குறாரு யோசிச்சு பாரு பகவானை தவிர வேறு ஒன்று இல்லை அப்படின்னு சொல்கிற புரியறதில்ல அடுத்த ஸ்லோகம் அதே விஷயத்தை கண்டினியூ பண்ணுறேன் <mí> आदिव्यादिशतैर्जनस्य विविधैः आरोग्यमुन्मूल्यते लक्ष्मी यत्र पतन्ति तत्र विवृता द्वारा इव व्यापदः जातं जातमवश्यमाशु विवशम् मृत्युः करोत्यात्मसात् करो तत्किं तेन निरङ्कुशेन विधिना यन्निर्मितं सुस्थिरम् அப்போ எது உலகத்தில் ஏதாவது ஒன்று ஸ்திரமாக இருக்கிறதா உலகத்தில் ஏதாவது ஒன்று பாதிக்கப்படாமல் அழியக்கூடிய அழியாமல் ஆக்கிரமிக்கப்படாமல் அப்படிங்கிற எக்ஸ்பிரஷன் கொடுத்தாரங்க ஆக்ராந்தா எதாவது ஒன்று இருக்கிறதா நீயே யோசிச்சு பாரு ஆரோக்கியம் உன்மூழியத்தே எல்லா விஷயமும் முதல்ல சரீரத்தை எடுத்துக்கிறார் சரீரம் மனசை எடுத்துக்கிறார் எல்லா விதமான விஷயமும் உலகத்தில் சரீரம் மனசு எல்லாம் உட்பட எப்படி இருக்கிறதை யோசித்து பாருங்கோ அஃப்கோர்ஸ் எல்லாத்துலேயும் பாசிட்டிவ் இருக்குது நெகட்டிவ் இருக்கிறது நம்ம பாசிட்டிவ் விஷயத்தில் மோகித்து போய் அதிகமாக பற்று வைத்ததுனால அதர் சைட் ஆஃப் த காயின் எடுத்து காட்டுறார் எதற்கு எல்லாத்துலேயும் நெகட்டிவாக அப்படியே விரக்தி ஆகிறதுக்கு இல்லை நெகட்டிவாகவும் போகாமல் விரக்தியும் ஆகாமல் பற்றும் கொள்ளாமல் பேலன்ஸ்டாக இருக்கிறதுக்கு தான் இந்த டீச்சிங் ஆரோக்கியம் உன்மூல்யதே எப்படி இருக்கிறது உடம்பு ஒரு நாள் எப்படி இருக்கிறதோ அந்த உடம்பானது என்ன ஆயிடுறது அனாரோக்கியமாக ஆகிடுறது உண்மைத்தின் அப்படியே டெஸ்ட்ராய் ஆயிடுறது டிஸ்டர்ப் ஆயிடுறது அவ்வளோ உடம்பில் அவ்வளோ கஷ்டம் இருக்கிறது எவ்வளோ நல்லாமல் பு புதுசு புதுசாக வருது ஷரீரில் லெவலில் விவிதை பலவிதமான அது நமக்கு இப்போ வந்து பிரத்யக்ஷம் கரோனான்னு ஒன்று கொல்லி பட்டிருப்போம் அஜ் ஜென்ரேஷனுக்கும் இதை கேட்டிருக்க மாட்டோம்னு நினைக்கிறேன் விவிதைகி ஆரோக்கிய உன்மூல்யத்தே ஹெல்த் வந்து அவ்வளோ வந்து குறைபாடு உள்ளதாக ஆயிடுறது வியாதிகி சதைகி நூற்றுக்கணக்கான வியாதிகள் மூலியமாக ஹெல்த்து வந்து ஃபுல்லாக ஸ்பாயில் ஆயிடுறது ஒரு நாளைக்கு பாடி மட்டுமா ஆதிஹி ஆதிஹி அப்படின்னா என்ன அர்த்தம் மனசு மனசில் எவ்வளோ ரோகம் இருக்கிறது காம குரோத லோப மோக மதம் ஆச்சரியம் பல விதமான பிரச்சனைகள் சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் அது இது எல்லாம் இந்த ஆறு விஷயத்துல எட்டு விஷயத்துல வந்துடுது சரி உடம்பு மனசு தான் இப்படி இருக்கிறது லக்ஷ்மீர் எத்திர பதந்தி தத்திர விவருத்த துவாரா இவ வியாபதா வியாபதா லக்ஷ்மிஹி அப்படிங்கிறார் பாருங்க பணத்தை வித்தம்னு எதை சொன்னாரோ இங்க என்ன சொல்ற லக்ஷ்மி எல்லா விதமான அஷ்ட லக்ஷ்மி அஷ்ட ஐஸ்வர்யம் என்னெல்லாம் நம்ம அடைகிறோமோ நல்ல எல்லாம் அதில் இன்க்ளூட் ஆயிடுறது இல்லையா அது எப்படி இருக்கிறது பதந்தி தத்திர விவருத்துவாரா இவ வியாபதா இது எல்லாமே எப்படி இருக்கிறது அடைந்த விஷயம் பணம் உட்பட எல்லாம் ஐஸ்வர்யம் உட்பட இது எல்லாமே காலத்துக்கு உட்பட்டதாக இருக்கிறது காலாய தஸ்மை நமஹா அப்படி சொன்னார் இதெல்லாம் காலத்துக்குட்பட்டதாக இருக்கிறது ஒரு காலத்தில் இருந்து இன்னொரு காலத்தில் இல்லாமல் போகிவிடுகிறது பதந்தி அப்போது எல்லாம் வெல்த்து எல்லா சொத்து பத்து எல்லாமே இது எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தேஞ்சு போய் அந்த அதே பணத்தினால பலவிதமான பிரச்சனை ஒன்று வந்து கரைஞ்சி போகிறதுங்கிற விஷயம் இன்னும் ஒன்று இன்னும் அடையணுங்கிற கஷ்டம் அடைய முடியலையங்கிறத கஷ்டம் அதனால் ஏற்படுறக்கூடிய எல்லா இன்செக்யூரிட்டி அதனால் ப்ராப்ளம் எவ்வளோ விதமான பிரச்சனைகள் பணம் அதிகமாக பணம் இருக்கிற பிரச்சனை வந்து வேறு மாதிரி மேபி அது நம்ம யாராவது இருக்குமான்னு தெரில இருந்தோன்னா ரிலேட் பண்ண முடியும் அப்படி இருந்ததுன்னா அது வேறு மாதிரி பிரச்சனை தூங்க முடியாது அவளால் இந்த பணத்தை எங்கே பண்ணலாம் அதை என்ன பண்ணலாம் இது சும்மா இருக்குது அது பண்ண இருக்கிறது அதை என்ஜாய் பண்ண முடியாது ஆனால் எப்படி இருக்குது லக்ஷ்மிஹிங்கிறார் லக்ஷ்மி என்ன அது தேவை ஈஸ்வரஸ்வரூபம் பணமும் ஐஸ்வர்யமும் எல்லாம் பகவான் சிருஷ்டியில் இருக்கிறது தேவைக்கு அதிகமாக அதில் மோகித்து போனால் வியாபதகா வியாபதானா கெலாமிட்டி எல்லா விதமான பிரச்சனையும் அதனால் விவருத்தக துவாரா இவ எப்படி எப்படிப்பட்ட பிரச்சனையா எாம்பிள் கொடுக்குறார் துவாரா எப்படி வந்து கூரையை பிச்சுண்டு அந்த சங்கரருடைய என்ன என்ன ஸ்தோத்திரம் அது கணக்கதாரா ஸ்தோத்திரம் கனகதாரா ஸ்தோத்திரம் பாடினா கூரைய பிச்சுண்டு தங்கம் நெல்லிக்கனியாக கொட்டுன்னு பார்த்துருக்கோம் இங்கே எப்படி சொல்றார் துவாரா எப்படி கூரையை பிச்சுண்டு அப்படியே தண்ணி வந்து கூரை போயிடுத்துனா மழை தண்ணியெல்லாம் ஒன்று கொட்டிடுமோ அவ்வளோ பிரச்சனை வந்துருமா பணத்தினால அதுக்கப்புறம் என்ன அவசியம் மிருத்யு ஆத்மசா கரோதி ஆத்மசா கரோதி அப்படின்னா எதெல்லாம் பிறக்கிறதோ ஜாத்தம் ஜாத்தம் பிறந்த விஷயம் வந்த விஷயம் எல்லாமே அவசியம் கண்டிப்பாக டெஃபினட் நம்ம ஒரு டெஃபினட் டெபினாக சொல்றோம்ல அந்த டெஃபினட் ஆக இங்கே நெஞ்சமாவே டெஃபினெட்டு ஆஷுகு உடனே விவசம் சாய்ஸ்லெஸ் இதுக்கு எக்ஸப்சனே கிடையாது ஏதாவது ஒரு பரிகாரம் இருக்கா எதுக்கு இந்த விஷயத்துக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா நிறைய விஷயத்துக்கு இருக்கு ஒரே விஷயத்துக்கு கிடையாது எது மிருத்யூ ஆத்மசா கரோதி தன்னுடைய மிருத்யூக்கு வேற சாய்ஸு கிடையாது அவசியம் விவசம் அவசியம் ஆசுகோ சாய்ஸ் கிடையாது இதுக்கு என்ன என்ன சொல்றார் எதெல்லாம் வந்திருக்கிறதோ எதெல்லாம் இருக்கிறதோ அதனால் ஒரு நாள் போயிடும் தற்கிம் தேன நிரங்குஷேன விதினா என் நிர்மிதம் சுஸ்திரம் விவி விதினா அப்படின்னா பிரம்மாஜியை குடிக்கிறது சத்துர்முக பிரம்மாஜி அந்த பிரம்மா அப்படிப்பட்ட படைப்பாளி சிருஷ்டிகர்த்தா இல்லையா கிம் ஏதாவது ஒரு விஷயம் இல்லையா ஏதாவது ஒரு விஷயம் இயல்பாக நிரந்தரமாக ஸ்திரமாக நித்தியமாக பர்மனண்டாக என் நிமித்தம் என் நிர்மிதம் ஏதாவது ஒன்று அப்படிப்பட்ட விஷயம் படைத்திருக்காரா நிரங்குஷேன விதினா அட்ஜெக்டிவ் போடுறாரு பாருங்க பிரம்மா எப்படி என்டையர் சிருஷ்டியை படைத்தார் அவ்வளோ பவர்ஃபுல் அவ்வளோ பவர்ஃபுல் அவ்வளோ சக்தி பகவானுக்கு பிரம்மாஜிக்கு ஆனால் அவராலேயே படைப்பில் ஒரு விஷயம் தற்க்கிம் ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா காலத்துக்கு உட்படாத ஒரு விஷயம் எல்லாமே தேச காலத்திற்கு தேச காலம் உட்பட எப்படி இருக்கிறது எல்லாம் ஒரு நாள் இருந்து இன்னொரு நாள் போகிற மாதிரி இருக்கிறது தத்கிம் தேன நிரங்குஷேன விதினா என் நிர்மிதம் சுஸ்திரம் பர்மனண்டா இருக்கக்கூடிய விஷயம் ஏதாவது ஒன்னாவது படைத்திரு படைக்க முடியறதா எல்லாமே அனித்தியமாக இருக்கிறது ஜாத்தம் ஜாத்தம் அவசம் விவசம் மிருத்யுக எல்லாம் வந்ததெல்லாம் ஒரு நாள் போகிவிடுறது இன்க்ளூடிங் லக்ஷ்மி இன்க்ளூடிங் ஆரோக்கியம் மன எல்லாமே இதில் குள்ள போட்டுறார் புரியுறது இல்லையா அப்படி இந்த விஷயத்தை வந்து நம்ம வந்து இது எல்லாம் அதனால எப்படி இருக்கிறது உலகத்தில் பாதுகாப்பை எதிர்பார்க்காதே உலகத்தில் செக்யூரிட்டியை எதிர்பார்க்காதே உலகத்தில் டிபெண்ட்டாக இருக்க வேண்டாம் உலகத்தை யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்துவோம் அதையே சார்ந்து அதுவே லட்சியமாக இருந்தோமே ஆனால் இப்படியெல்லாம் நமக்கு எடுத்து சொல்லி நம்மளுடைய அந்த பற்று அட்டாச்மெண்ட்டு இதில் தான் இருக்குது அப்படிங்கிற அந்த சுக புத்தியை எடுக்கிறது மூலியமாக நேச்சுரலாக கொஷின் வரும் அப்போ என்ன தான் நான் பண்ணணும் இல்லையா அதுக்கு தான் கொஞ்சம் டீட்டெயிலாக அறிமுகமும் திருப்பி கொடுத்தேன் இல்லையா எது நம்ம பகவான் ஈஸ்வரா தியானம் பகவத் ஆராதனா பகவத் ஞானம் அங்கே தான் வந்தாகணும் இந்த பகவான் மட்டும் எப்படி நித்தியமாக இருக்க முடியாது எப்படி பகவான் நித்தியம் எப்படி பகவான் நித்தியம்னு கேட்டேன்னா பகவான் யாருங்கிற விஷயம் கேட்குறோம் இல்லையா எது சத்தியம் எது நித்தியம் அது பகவான் அப்படிங்கிற விஷயத்திற்கு நம்ம நேச்சுரலாக அந்த நம்ம மிச்ச சப்ஜெக்ட்லலாம் படிச்சுட்டு இருக்கோம் இல்லையா பதிமூணாம் தேர்தல் படிச்சுட்டு இருக்கோம் கீதையில் விவேக சூடாமணியில் இன்னும் டீப்பாக படிச்சுட்டு இருக்கோம் இது எல்லாவற்றையும் இதுலேருந்து கனெக்ட் ஆகிறது நமக்கு அதுதான் நித்தியம் அதுதான் தான் அதில் அதிகமாக பற்றுக்கொள்ளலாம் பிரச்சனை இல்லை ஏன்னால் அது பற்றுக்கொள்ளோமே ஆனால் அது நிரந்தரமான விஷயமாக இருக்கிறது அப்படிங்கிறது இனிஷியல் டீச்சிங் அதோடைய ஸ்வரூபம் நான் அப்படின்னு புரியறது மூலியமாக நமக்கு இந்த ஜெர்னியில் இது எல்லாமே டோட்டலாக நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷியதே ஓம் சாந்தி சாந்தி ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நம ஹரி ஓம்